A2Z தமிழ் உலகம் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு புதுவிதமான சமோசா, எப்பயும் முக்கோணமா உள்ள சமோசா மாதிரி இல்லாம புதுவிதமா சமோசா செய்யறது அப்படிங்கறத பார்ப்போம். அதுக்கு உருளைக்கிழங்கு மசாலா ரெடி பண்ணணும். உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு நான் ஒரு 1/4 கிலோ உருளைக்கிழங்கு எடுத்து குருவை நறுக்கி எடுத்துக்கிறேன். மசாலாவுக்கு வேற என்னென்ன பொருட்கள் தேவைன்னா, பெரிய வெங்காயம் 2 குருவை நறுக்கி எடுத்துக்கிறேன். நமக்கு உரப்புக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய் எடுத்துக்கணும். இஞ்சி பூண்டு விழுது 1/4 டீஸ்பூன், ஜீரகம் 1/4 டீஸ்பூன், சோம்பு 1/4 டீஸ்பூன், மல்லித்தூள் 1/4 டீஸ்பூன் அளவு, கடுகு. மசாலா முதல்ல ரெடி பண்ணிக்குவோம். உருளைக்கிழங்கு மசாலா செய்கிறதுக்கு கடாய் எடுத்துருக்கிறேன். கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கணும். எண்ணெய் சூடான கையோட 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், இது கூடைய குருவை நறுக்கின 2 பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய் குருவை நறுக்கின பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு விழுது, இது மூணையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். வெங்காயமும் நல்லா வதங்கணும். இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இப்போ 1-2 நிமிஷம் வதக்கினா போதும், நல்லா வதங்கி வந்துடும். வெங்காயம் இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த டயத்தில் தேவையான அளவு உப்பு சேர்த்து மறுபடியும் நல்லா வதக்கிக்கணும். உப்பு சேர்த்து வதங்கினோம்னா வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிக்கிடும். நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கணும். மஞ்சள்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டு நம்ம குருவை நறுக்கி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு சேர்த்துக்கணும். உருளைக்கிழங்கு சேர்த்து எண்ணெயில் 1/2 வேக்காடு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். உருளைக்கிழங்க இந்த எண்ணெயிலேயே வதங்குற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். உருளைக்கிழங்கு ஓரளவு வதங்கி வந்துருச்சு. இந்த டயத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து உருளைக்கிழங்கு நல்லா வெந்து மசிகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கணும். உருளைக்கிழங்குல உள்ள தண்ணியெல்லாம் இஞ்சி நல்லா உருளைக்கிழங்கு மசிஞ்சு வர அளவுக்கு வந்து வந்துருச்சு. உருளைக்கிழங்கு மசாலா ரெடி பண்ணியாச்சு சமோசாவுக்கு. அதுக்கடுத்தது சமோசாவுக்கு மைதா மாவு பிசைஞ்சு எடுத்துக்கிட போகிறேன். மைதா மாவு பிசைஞ்சு எடுக்கிறதுக்கு 1/2 கிலோ மைதா மாவு எடுத்துருக்கிறேன். சமோசாவுக்கு மைதா மாவும் எடுத்துக்கலாம், கோதுமாவும் எடுத்துக்கலாம். ஆனால் நான் மைதா மாவு தான் எடுத்துருக்கிறேன். 1/3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் கூடைய தேவையான அளவு தண்ணி, கொஞ்சமாக உப்பு சேர்த்து, எந்த மாதிரி ரொட்டி சப்பாத்திக்கெல்லாம் எந்த மாதிரி மாவு பிசைவாங்களோ அந்த மாதிரியே மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். மாவு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். மாவு பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ இந்த மாவில் சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்கிட்டு ஒரு சப்பாத்தி கட்டையில் வச்சு ரொட்டி மாதிரி ரெடி பண்ணிவிட போகிறோம். ரொட்டி மாதிரி ரவுண்டாக இல்லாமல் இது நீளமாக நல்லா தேய்ச்சி எடுத்துக்கணும். ரொம்ப கனமாக இல்லாமையும் ரொம்ப மெல்லிசாக இல்லாமையும் நடுத்தரமாக தேய்ச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி ரொட்டியை நீள வாக்கில் தேய்ச்சி எடுத்துக்கணும். நான் எடுத்து வச்சுருக்க மாவை பூரா இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி நீள வாக்கா தேய்ச்சி எடுத்து கையோட அதை 2/2 நறுக்கி எடுத்துக்கிட போகிறேன். 2/2 நறுக்கி எடுத்துக்கிட்டு அதில் 1 பீஸ் எடுத்து இந்த மாதிரி சுருள் மாதிரி நல்லா மடித்து எடுத்துக்கணும். இந்த மாதிரி சுருள் மாதிரி மடித்து எடுத்துக்கிட்டு ஏற்கனவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் உருளைக்கிழங்கு மசாலாவை இந்த சுருளுக்குள்ளே உள்ளே வச்சு அப்படியே மடக்கி விட்டு விட வேண்டியது தான். இப்படியும் சமோசா செய்யலாம். அதுக்குள்ளே உருளைக்கிழங்கு மசாலா எவ்வளவு கொள்ளுமோ அந்தளவுக்கு உருளைக்கிழங்கு மசாலா வச்சு இந்த மாதிரி மடக்கி விட்ட வேண்டியது தான். இப்படியே மடக்கி விட்டு நல்ல கையால் இந்த மாதிரி இது பண்ணிட வேண்டியது தான். நான் 16-17 சமோசா ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். அதை அப்படியே எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கிட போகிறேன். எண்ணெயில் பொறிக்கிறதுக்கு 1 கடாய் எடுத்துருக்கிறேன். கடாயில் 1 லிட்டர் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கிடுறேன். நம்ம எந்த அளவுக்கு சமோசா செஞ்சுருக்கோமோ அந்த அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கலாம். நான் 1 லிட்டர் எண்ணெய் எடுத்துருக்கிறேன். 1 லிட்டர் எண்ணெய் சூடான கையோட ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் சமோசாவை பறிச்சு எடுத்துக்கிட போகிறேன். சமோசாவை சேர்த்து 1-5 நிமிஷம் கிண்டி விட்டுறாமல் இது பண்ணிக்கணும். சமோசா இப்போ நல்ல ஒரு பக்கம் வந்து வந்துருச்சு. அப்படியே அடுத்த பக்கம் வேறு மாதிரி இந்த மாதிரி பரட்டி விடணும். சமோசா இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு. சமோசா வெந்து வந்தோடனே இந்த மாதிரி கலர் கொடுக்கும். அந்த டயத்தில் எடுத்துட வேண்டியது தான். சுவையான வித்தியாசமான சமோசா ரெடி. நம்ம வீடியோ பிடிச்சிருக்க நண்பர்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்துங்க. நன்றி.